ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு விளம்பரமோ இல்லை வந்து ப்ராடக்ட் ரிவ்யூவோ கிடையாது, ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஜஸ்ட் என்னோடய லைஃப்பில் நடந்தது தான், அதை வந்து மக்கள் மற்ற யாரும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்றக்காக தான் இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோ. கண்டிப்பாக நிறைய யூடியூபர்ஸு நம்ம வீடியோஸ் பார்ப்பீங்க, ப்ளஸ்ஸு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாரும் சின்னதாக ஒரு ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எந்த சோசியல் மீடியாவில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் நம்ம பெருசாக ப்ராடக்ட் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல கிடையாது. இப்படி இது எதுக்காக அப்படின்னா, நம்மளை வந்து நிறைய அந்த ஆன்லைன் ஸ்கேம் வந்து நிறையாவே நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி இப்போ நானே நிறையா ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு நம்ம ஸ்டாஃப்ஸு இந்த மாதிரிக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன். பட் என்னையவே கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வச்சு செஞ்சுட்டான்னு வச்சுக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு கால் வந்து நம்மளை வந்து ஒரு கிரெடிட் கார்டில் வந்து பேமெண்ட்டு ஒரு 1.44 லேக்ஸ் நீங்கள் பே பண்ணணும், ஆல்ரெடி உங்கள் பேரில் வந்து ரிமைனிங்கில் இருக்குது, நீங்கள் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டாங்க. நான் அப்படி அந்த மாதிரி எதுவும் வாங்கலை சார்ன்னு சொன்ன பின்னாடியும், இல்லை நீங்கள் உங்கள் பேரில் தான் வாங்கியிருக்காங்க, உங்கள் ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் வாங்கியிருக்காங்க, இது வந்து கார்டு வந்து ராஜஸ்தானில் வாங்கியிருக்காங்க, ராஜஸ்தானில் ஒரு சிட்டியில் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு கிட்டத்தட்ட கடைசியாக யூஸ் பண்ணது சென்னையில் சுப்ரீம் மொபைல்ஸில் ஒரு 44,635 இந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட்டில் வாங்கியிருக்காங்க, அதனால் நீங்கள் பே பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சைபர் கிரைமில் ஃபஸ்ட்டு நீங்கள் இமீடியட்டாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நாங்களே டேரெக்டாக டெல்லியில் இருக்க சைபர் கிரைமுக்கு வந்து கால் கனெக்ட் பண்ணுறோம், நீங்கள் அதில் வந்து ஒரு எஃப்ஐஆர் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு இந்த இதெல்லாம் பேசுகிற வரைக்குமே எனக்கு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிலாம் தோணலை. சரி, ஜஸ்ட் யாரும் நம்ம பேரை வச்சு ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு பேசிக்கிட்டே இருந்தேன். பட் அவங்க ஜஸ்ட்டு டெல்லிக்கு வந்து அந்த சைபர் கிரைமுக்கு கனெக்ட் பண்ணேன்னு சொன்னவனே தான் எனக்கு சின்ன சைக்காச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே 2-3 கால் கட்டாச்சு, இமீடியட்டாக டக்குன்னு அடுத்த நம்பரில் வந்து பேசினாங்க. உடனே சைபர் கிரைம் கனெக்ட் பண்ண போகிறப்ப நான் டக்குன்னு என்னோடய மொபைலில் ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைபர் கிரைம்காரங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க, அவங்க பேசி முடித்தப்போ என்னோடய ஒரு லக்கான்னு கூட தெரியல. பட் என்னென்னா, கடைசி அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ எண்டில் ஒரு இடத்துல வந்து கால் கட் ஆகிடுச்சு. இந்த கால் கட் பண்ண பின்னாடி தான் ஜஸ்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இது ஒரு இந்த எஃப்ஐஆர் காப்பி வந்து உங்களோட மொபைலுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வரும், இது என்னோடய நம்பர் தான் சொல்லியிருப்பாங்க, ஜஸ்ட் அது பேசுகிறத கேட்பீங்க பாருங்கள். அப்போ தான் அவங்க நம்பருக்கு திருப்பி டயல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நாட் இன் யூஸ் அப்படின்னு வந்துச்சு. ஜஸ்ட் எனக்கு அப்போ தான் சைக்காச்சு, ஆஹா நம்மளை யாரோ ஏமாற்றிருக்காங்களா இல்லை அப்படின்றது. ஜஸ்ட் எனக்கு ஒரு 10 நிமிஷம் அதை விட்டு வெளியே வரவே முடியல. இருந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறம் தான் என்னோடய ஃப்ரெண்டு இங்கே வந்து மதுரையில் சைபர் கண்ணன் இருக்காங்க, மிஸ்டர் செல்வக்கண்ணன், அவங்ககிட்ட அப்படி கால் பண்ணி செல்வா அப்படி கேட்டாங்க, செல்வா என்ன அப்படின்னா, இல்லை இது மாதிரி வந்து நிறைய ஸ்கேமிங் நடக்குது, ஆக்சுவலாக நம்மளோட டேட்டாஸ் எதாவது வாங்குறதுக்காகவோ இல்லை நம்மளை ஏதோ ப்ளேம் பண்ணுறதுக்காகவோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு செய்கிறாங்க, அதனால் நீங்கள் உஷாராக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்ககிட்டையும் கேட்டேன், இதை நம்ம எப்படி பண்ணேன்னா, ஜஸ்ட் நீங்கள் இதை வந்து உங்களோட சோசியல் மீடியாலே போடுங்க, போட்டு எங்களுக்கு ஒரு லிங்க்லாம் அனுப்புங்க, கண்டிப்பாக நான் இதை ஷேர் பண்ணுறேன். பட் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ராட்ஸ்லாம் நிறையா தடுக்கிறது நடக்க, நம்மளை மாதிரி வாலண்டியர்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸில் இந்த ஃப்ரெண்ட்ஸாக போலீஸ் அப்படிலாம் இருப்பாங்க, அந்த மாதிரி சைபர் கிரைம்லேயும் இந்த வாலண்டியர்ஸ் உங்களுக்கு நடந்த தகவல்கள் இல்லை இந்த மாதிரி இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்மளும் வாலண்டியர்ஸாக செயல்படலாம் அப்படிங்கிறனே சொன்னாங்க. பட் இந்த ஒரு ஆடியோவை முழுசாக கேளுங்க, சப்போஸ் இன் ஃப்யூச்சரில் உங்களுக்கும் இது மாதிரி நடக்கலாம், பட் அதை தடுக்கிறதுக்கான ஒரு சிறிய முயற்சி தான். பட் இந்த ஒரு ஆடியோவை நம்மளோட யூடியூபர்ஸ் யாருனாலும் சரி, எந்த யூடியூபர்ஸ்னாலும் கண்டிப்பாக எனக்கு இதுக்கு பின்னாடி ஒரு ஆடியோவை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், காப்பி ரைட்ஸோ அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா மக்களுக்கு இந்த மாதிரி ஏமாத்துறாங்க அப்படின்றத கண்டிப்பாக தெரியணுன்றக்காக மட்டுமே இந்த வீடியோ விளம்பரத்துக்கோ வியூஸுக்கோ இதில் வச்சு சம்பாதிக்கணுன்ற எந்த ஒரு கான்செப்டும் கிடையாது. அதனால் மற்ற யூடியூபர்ஸும் இந்த ஒரு ஆடியோவை எடுத்து உங்களோட சேனல்ஸில் தாராளமாக நீங்கள் சப்போஸ் இதே மாதிரி பேசி போனாலும் சரி, இல்லை அந்த ஒரு ஆடியோவை மட்டும் போட்டு மக்களே உசார் அந்த மாதிரி போட்டாலும் சரி, கண்டிப்பாக மக்கள் எல்லாத்துக்கும் போய் சேர்கிற வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு ஆடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுமாதிரி இந்த ஒரு ஆடியோவை ஜஸ்ட் நீங்களும் ஒரு முழுமையாக கேளுங்க, ஒரு 10-15 செகண்ட்ஸ் இருந்தாலுமே ஜஸ்ட் கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஏன்னா அதில் சப்போஸ் ஃபியூச்சரில் உங்களுக்கு கால் வர்றப்போ இந்த இதில் கேட்குற மாதிரிலாம் என்ன கேட்டாங்க அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்கேம்லேருந்து தப்பிக்க கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இதை முழுசாக கேட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நானும் என்னோடய சோசியல் மீடியாவில் யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், மற்றபடி ஜோஸு மோஜு ஃபேஸ்புக் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கொடுக்க போகிறேன். இவங்களோட நம்பர்ஸ் ஏன்னா வந்து இப்போ யார் பண்ணாங்க அப்படின்னு, நான் ஆல்ரெடி நம்பர் சைபர் கிரைம் கேட்டப்போ அவங்க இது மொபைலில் லேப்டாப்லேருந்து நிறைய டிஃப்ரெண்ட் நம்பர்ஸில் வந்து பண்ணுவாங்க, ஆன்லைன் காலு இதை ட்ரேஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க.
இருந்தாலும் எனக்கு வந்த ஒரு 6 நம்பர்ஸு, அந்த 6 நம்பர்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் அந்த மாதிரி நம்பர்ஸில் உங்களுக்கு கால் வந்தால் கண்டிப்பாக கால் எடுக்கிறது கூட அவாய்ட் பண்ணிடுங்க. சப்போஸ் அந்த மாதிரி கால் வந்து நீங்கள் பேசுகிறப்ப உங்களுக்கு வந்து ஜஸ்ட் டவுட் ஆச்சுன்னா அவங்கள ரெக்கார்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்களும் போடுங்க. ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் கண்டிப்பாக. இதை எல்லோரும் முடிஞ்சளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். சோசியல் மீடியாவில் இருக்க பெரிய யூடியூபர்ஸும் கண்டிப்பாக இதை எடுத்து போட்டீங்க அப்படின்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹலோ சார், தில்லி சார், 10 மினிட் சார். ஐம் வேல்முருகன் ஃப்ரம் தமிழ்நாடு சார். ஹலோ, ஐம் வேல்முருகன் ஃப்ரம் தமிழ்நாடு சார். ஓகே, நோ ப்ராப்ளம் தில்லி சார், 10 மினிட் ஐ கேன் சென்ட் யூ கால் டு மை காலேஜ் தமிழ் ஸ்பீக்கர். ஸோ ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் 1 மினிட் சார் ஃபார் யுவர் ஹெல்ப். ஓகே சார். ஓகே ஓகே. ஹலோ ஹலோ, ஆ வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். என்னோட பேர் வேல்முருகன், நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். என்னோட ஆதார் கார்டை வச்சு இல்ல இப்ப ஐசிஐசிஐ கஸ்டமர் கேர்ல தான் சார் கால் பண்ணாங்க. எனக்கு அவுட் ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. நான் இல்ல சார், இது அவுட் ஸ்டாண்டிங் எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்ப உங்க பேரு டீடைல்ஸ் கேட்டாங்க, டீடைல்ஸ் சொன்னேன். ஆக்சுவலா என்னோட நம்பரா வந்து செகண்டரி நம்பராகவும் அவங்க இன்னொரு போன் நம்பர் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த போன் நம்பரை பிரைமரி நம்பராகவும் யூஸ் பண்ணி கார்டு வாங்கியிருக்காங்க. ஓ, அப்ப ரெண்டு போன் நம்பர் வச்சு அந்த கார்டு இஷ்யூ ஆயிருக்கா? ஆமா. ஓகே ஓகே ஓகே. காடு காடு வாங்கின வந்து இல்ல சார், அஜ்மீர்ல ராஜஸ்தான் வாங்கிருக்காங்க சார். நான் இருக்கிறது தமிழ்நாடு மதுரை சார். புரியுது புரியுது. என்னோட பேர்ல இருக்குல்ல, அதனால வந்து எஃப்ஐஆர் குடுத்தீங்கன்னா தான் நீங்க வந்து அவங்களை ரெக்கவர் பண்ண முடியும். என்ன ஃபர்தரா அந்த கார்டை வந்து இப்ப இமிடியா இப்ப செப்டம்பர் பிளாக் பண்ணிருக்காங்க. பெர்மனண்டா பிளாக் பண்ணிட்டு அவங்கள டாக் பண்ணி பிடிக்க முடியும். ஓகே, புரிஞ்சு. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த கார்டு அகேன்ஸ்டாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவேன். ஆமாம் ஆமாம் சார். ஓகே சார், ஓகே சார். ஓகே சார், நான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணால் அது கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு. ஸோ அதை மட்டும் நான் சொல்லிடுறேன், எந்த இடத்துல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசி பேங்க் மேலே தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவேன். சரி சரிங்களா. ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் வந்துட்டு உங்கள் பேரை யூஸ் பண்ணி அந்த கிரெடிட் கார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறது ஐசிஐசி பேங்க் மேலே தான் எஃப்ஐஆர் ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ணி. எனக்கு அந்த கார்டு டீட்டெயில் ஏதாவது வச்சுருக்கீங்களா? கார்டு டீட்டெயில் ஏதாவது கொடுத்தாங்களா? அவங்க சொல்லியிருக்காங்க சார், கார்டு டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே ஓகே, அந்த கார்டு டீட்டெயிலாம் நான் கேட்கும்போது ஒன்றுன்னா சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் டீட்டெயிலும் கொஞ்சம் தேவைப்படும், அந்த டீட்டெயிலாம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் சிஸ்டத்தில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன், நான் செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு அது என்ன லிங்க்காக இருக்குது, எங்கே மிஸ் ஆகிருக்கும் அப்படின்றத மொத்தமாக இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு. ஸோ அது வந்துட்டு நான் ஒரு எஃப்ஐஆர் காப்பி வந்துட்டு உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். நீங்கள் தான் அங்கே பேங்க்கு அனுப்பிடுங்க, நானும் என் சைடில் இருந்துட்டு பேங்க்கு அனுப்பிச்சிடுவேன். சரிங்களா? ஓகே 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 சார். ஓகே சார், அதனால் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணால் வந்துட்டு இதுதான் ப்ரொசீஜரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலை வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணணும் ஃபுல்லாக. சரி சரி சரிங்களா. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணால் அந்த கால் வந்துட்டு ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவு வந்துட்டு நெட்ஒர்க் நல்லா இருக்குது, நெட்ஒர்க் இருக்குங்க, நெட்ஒர்க் அடிக்கடி கட் ஆகாமல் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ வீட்டில் இருக்கீங்க இல்லை வேலை பார்க்குற? வீட்டில் 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 இருக்கு, வீட்டில் இருக்கு. வீட்டில் தான் இருக்கீங்க சார். சரி, வீட்டில் இப்போ வேறு யார் இருக்கா கூட? வீட்டில் ஆள் இருக்காங்க, கீழே கீழே இருக்காங்க, நான் மாடியில் ரூமில் இருக்கேன். ஓகே ஓகே ஓகே, நீங்கள் மட்டும் முடிஞ்சாலும் தனியாக இருந்துங்க. ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு வேறு யாராவது பேசுகிற சவுண்டு கேட்டுச்சுன்னா அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், கால் ரெக்கார்டுக்கு. ஓகே, அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் தனியாக இருந்துக்குங்க. ஓகே சார். நான் வந்துட்டு இப்போ ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணவா? பண்ணுங்க சார். ஓகே சார், ஓகே சார், ஒரு நிமிஷம் லாஸ்ட்டாக வெயிட் பண்ணுங்கள், நான் அந்த காலை மட்டும் ரெக்கார்ட் ஆக்டிவேட் பண்ணுறேன். ம், ஆ ஹலோ, ஆ சொல்லுங்கள் சார்.
சார் வணக்கம் சார், என் பேர் வந்துட்டு அஜய்குமார். ஓகே சார். சரிங்களா, நான் டெல்லி சைபர் கிரைம்ல வந்துட்டு ஃபினான்சியல் ஃப்ராட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்ல சப் இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். என்னோட ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க சார். 9583 93 83 5 6. சரிங்களா, என்ன டவுட் என்ன ஏதாவது டாக்குமெண்ட் வேணும்னா நான் அந்த ஃபோன் நம்பர்ல இருந்தா வந்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகே சார், உங்களோட ஃபுல் பேர் சொல்லுங்க சார். கே வேல்முருகன் சார். கே வேல்முருகன். VELMURUGN. கே வேல்முருகன். அப்பா பேர் சொல்லுங்க. வி கருப்பையா. வி கருப்பையா. வி கருப்பையா. உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க சார். 9841 83 83 605 605. இது போக வேற ஆல்டர்னேட் நம்பர் இல்லனா எமர்ஜென்சி कांटेक्ट நம்பர் ஏதாவது ஃபோன் நம்பர் வச்சிருக்கீங்களா? 9521 99521 33605 33605. இது யாரோட நம்பர்? இது மிஸ்ஸஸ் நம்பர். ஓகே ஓகே சார். உங்களோட அட்ரஸ் சொல்லுங்க. நம்பர் 23. நம்பர் 23. சவுத் ஸ்ட்ரீட். சவுத் ஸ்ட்ரீட். பழங்கானத்தம். பழங்கானத்தம். மதுரை 3. மதுரை 625003. மதுரை 625003. ஓகே ஓகே. உங்க வயசு சார்? 46 46. சொன்னாங்க. ஆனால் டீட்டெயில்ஸ் கேட்டேன் என் மேலே தான். ஆல்ரெடி நான் கார்டு யூஸ் பண்ணுறேன், ஐசிஐசி கார்டு. என்னோட கார்டு நம்பர் அவங்க கம்ப நம்பர் சொன்னாங்க. இல்லை சார், இந்த நம்பர் எந்த நம்பர் என்ன நம்பர் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் தான் என்னோட டீட்டெயிலாம் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட இந்த டேட் ஆஃப் பர்த் கேட்டாங்க. அதுக்கடுத்து என்னோட ஆதார் கார்டு கேட்டாங்க. ஓகே. ஆதார் கார்டு ஆதார் கார்டு நம்பரும் கொடுத்தேன். ஆதார் கார்டு நம்பரை பேஸ் பண்ணி தான் சார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் எந்த ஊருன்னு கேட்டதுக்கு கேட்ட வந்து நான் வந்து மதுரை அப்படின்னு. ஆனால் இது கார்டு வந்து ராஜஸ்தான் வாங்கியிருக்காங்க. நீங்கள் ராஜஸ்தான் போயிருக்கீங்கன்னு கேட்டாங்க. இல்லை சார், நான் இது வரைக்கும் ராஜஸ்தானாக போனதில்லை. அஜ்மீர் ராஜஸ்தான் அஜ்மீரில் வாங்கியிருக்காங்க. அப்புறம் சொல்ல வந்து கார்டை உங்கள் பேரை யூஸ் பண்ணி யாரோ ராங்காக வந்து வாங்கியிருக்காங்க சார். நீங்கள் இதை இமீடியட்டாக வந்து சைபர் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஓகே. அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு திருப்பி அவங்க தான் உங்களுக்கு கால் பண்ண சொல்லியிருக்க கால் பண்ணியிருக்காங்க. ஓ, அவங்களே மாற்றி விட்டாங்க. அவங்களே இப்போ கால் பண்ணியிருக்காங்க. ஓகே 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 ஓகே. ஆமாம் சார், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்குமே வந்துட்டு அந்த ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருக்கோம். எதுக்கா அப்படின்னா வந்துட்டு இப்போ ரீசெண்ட் மந்த்தாக வந்துட்டு இந்த மாதிரி கேசஸ் நிறையா வந்து நிறையா வந்துருக்கு. ஸோ மற்றவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி கிரெடிட் கார்டு லோனு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அந்த மாதிரி நிறையா இல்லீகல் ஆக்டிவிட்டிக்காக பண்ணிட்டு இருக்கனால டைரெக்டாக லிங்க் எல்லா பேங்க்குமே கொடுத்துருவோம். ஸோ அவங்க இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க டைரக்டாக அனுப்பிச்சுடுவாங்க. சரி ஓகே சார். இப்போ வந்துட்டு ஐசிஐசியில் வந்துட்டு அந்த கஸ்டமர் கேர் பேர் என்ன? பேசுறோம்
இல்ல கிரெடிட் கார்டு கலெக்ஷன் வந்துட்டு ஐசிசி பேங்க்ல கிட்டத்தட்ட இந்தியா கூட நிறைய இடத்துல இருக்கு. நிறைய இடத்துல இருக்கு. ஹெட் குவார்டர்ஸ்லேயே வந்துட்டு கிட்டத்தட்ட 10-15 கோடி ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஏன் நான் இதெல்லாம் கேட்குறேன்னா, எனக்கு நீங்கள் அந்த டீட்டெயிலாம் கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா நான் டேரெக்டாக ஃபோன் பண்ணும்போது இந்த மாதிரி எனக்கு இந்த பேர் இந்த ஐடி நம்பருக்கு டேரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் அவருக்கு டேரெக்டாக கனெக்ட் பண்ணி என்ன நான் கேட்டுக்கிறேன். ஸோ நான் ரெண்டு சைடு விசாரிக்கணும்ல, போத் சைடு விசாரிக்கணும். உங்க சைடு மட்டும் விசாரிச்சுட்டு என்னால இன்வெஸ்டிகேஷன் முடிக்க முடியாது. முடிக்க முடியாது. சைடு விசாரிக்கிறதுனால இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா கேட்டிருப்பேன். அவங்க அந்த டீட்டெயில் சொன்னாங்க, பட் அந்த டீட்டெயில் மட்டும் அதான் அந்த நம்பர் ஃபோன் நம்பர் மட்டும் அந்த ஃபோன் நம்பர். ஓகே 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 ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் டேரெக்டா கஸ்டமர் கேர் ஹெட் குவார்டர்ஸ்க்கு அடிச்சு அவங்க வந்துட்டு உங்க ஃபோன் நம்பருக்கு யார் அடிச்சாங்கன்னு கேட்டா அவங்க மாத்தி விட்டுவாங்க. நான் பேசிக்கிறேன், அப்படி பேசிக்கிறேன். ஓகே ஓகே, கடைசி நாள் நம்பர். கடைசி எண்டிங் நம்பர் மட்டும் சொன்னாங்க. நீங்க கேக்கலீங்களா 16 நம்பர்? இல்லையே, எனக்கு இந்த அதாவது இந்த டீடைல்லாம் கேட்பாங்க அப்படின மாதிரி அவங்க எல்லாம் சொன்னாங்க டீடைல்ஸ். இல்ல இல்ல, கார்டு டீடைல் வந்துட்டு நீங்க இருக்கு. ஓகே, இல்ல ஆக்சுவலா நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்றதுனால உங்களுக்கு தெரியும் கார்டுல வந்து 16 நம்பர் இருக்குன்னு. ஆமா ஆமா. சோ நீங்க அதை கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் 4 டிஜிட் வந்து மேக்ஸிமம் ஒரே மாதிரி வாங்குற கூட வாய்ப்பு இருக்கு. என்னோட கார்டு லாஸ்ட் டிஜிட் நம்பரும் என்னோட ஒய்ஃபோட கார்டு லாஸ்ட் டிஜிட் நம்பரும் ஒரே நம்பர் தான். ஒரே நம்பர். அது உள்ள பேரு அந்த ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர்ல தான் மாறுமே தவிர அந்த லாஸ்ட் டிஜிட் வந்து ஒரே நம்பரா வாங்கிக்கலாம். ஒரே நம்பர். அதுக்காக தான் கேட்டேன், ஏதாவது 16 நம்பர் கேட்டிருக்கீங்களா இல்ல இந்த நம்பர். சரி ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கேட்டுக்கிறேன். அடுத்து வேற ஏதாவது பேர் வந்து வேல்முருகன் பேர்ல தான் இருக்கு சார் சொன்னாங்க. நான் இனிஷியல் கேட்டேன், இனிஷியல் இல்ல வெறும் வேல்முருகன் இருக்குன்னு சொன்னாங்க. வெறும் வேல்முருகன் தான் இருக்குன்னு சொன்னாங்களா? ஓகே ஓகே. கார்டு இஷ்யூ ஆன டேட் வந்து 3/7/2023. 3/7/2023. அந்த நம்பர் தான் எஸ்எம்எஸ் எல்லாமே போயிருக்கு. பிரைமரி நம்பர் உங்கட்ட இருக்கா? இருக்கு இருக்கு, கொடுத்துருக்கோம் சார். சொல்லுங்க பிரைமரி நம்பர் சொல்லுங்க. 8924 8924 22 22 00 00 41 41. 8924 22 00 41. இது வந்து பிரைமரி நம்பர். இந்த கார்டுக்கு பிரைமரி நம்பரா கொடுத்துருக்கிறது, இந்த கார்டு தான் கொடுத்து நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஆமா, இந்த நம்பர் தான். இந்த கம்யூனிகேஷன் எல்லாமே இதெல்லாம் ஃபோன் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. கார்டு அந்த கார்டு ஓடிபி என்ன? அப்ப கார்டு நம்ம கண்டிப்பா அந்த ஓடிபி வர முடியாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல. கண்டிப்பா அக்சஸ் பண்றதுக்கு ஓடிபி இல்லாம வர முடியாது. பண்ண முடியாது. ஆமா ஆமா, அது எல்லாமே இந்த ஃபோன் நம்பர் வச்சு பண்ணிருக்காங்க. இது இப்போ என்னன்னா, என்னோட நம்பரை செகண்டரி நம்பரா கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்ன்றனால நமக்கு எனக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஓ, பிரைமரி நம்பர் வந்துட்டு யூஸ் பண்ற வரைக்கும் அந்த ஆக்டிவேட்டர் வச்சுட்டு இப்போ யூஸ் பண்ணாம அந்த கார்டு லிமிட் முடிய போகும்போது வந்துட்டு அதை சுவிட்ச் ஆஃப்ல போட்டாங்க. ஆமா. ஸோ அதனால செகண்டரி நம்பர் வந்துட்டு உங்க நம்பருக்கு ஐசிசி பேங்க்ல இருந்து கூப்பிட்டுருக்காங்க. ஓகே 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 ஓகே, புரிஞ்சு சார். ஓகே சார், வேற என்ன டீடைல் இருக்கு? வேற ஏதாவது டீடைல் இருக்கா கார்டை பத்தி? அதான் கார்டு வாங்கின வந்து அஜ்மீர், ராஜஸ்தான்ல அஜ்மீர்ன்ற சிட்டில வாங்கிருக்காங்க சார். அஜ்மீர் ராஜஸ்தான்லயா? அஜ்மீர் பிரான்ச் ராஜஸ்தான்னா நீங்க மதுரை. அஜ்மீர் பிரான்ச் ராஜஸ்தான்ன்றது இதுக்கு முன்னாடி நீங்க வட மாநில சைடு எங்கேயாவது போயிருக்கீங்களா? ராஜஸ்தான் குறிப்பிட்டு கிடையாது, மொத்த வட மாநில சைடு, தமிழ்நாடு விட்டு வெளியில வட மாநில. டெல்லி டெல்லி போயிருக்கேன் சார். டெல்லி அடிக்கடி போவேன். ஓகே சார். என்ன பிசினஸ் பண்றீங்க?
ஓகே 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 ஓகே. ஸோ எல்இடி டிவி வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஓகே ஓகே. ஸோ அந்த விஷயமா வந்துட்டு டெல்லிக்கும் ரீசாவுக்கும் போயிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. டெல்லி வந்துட்டு எத்தனை நாள் தங்கியிருந்தீங்க? அந்த தங்குற மாதிரி ஏதாவது தங்க வாய்ப்பு இருந்துச்சா? ஆமாம் இருக்குதா, ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் அந்த மாதிரி ஸ்டே பண்ணி. த்ரீ டேஸ் தங்கியிருந்தீங்க. ஓகே ஓகே. ஹோட்டலா இல்லை இது ரிலேட்டிவ் அந்த மாதிரி ஏதாவது? இல்லை இல்லை, தனியாக தான் கம்பெனியில் வந்து ஸ்பான்சர் பண்ணி. ரூம் ரூம் ரூம்ஸ் தாங்க. நீங்கள் தனியாக எடுத்துருந்தீங்க? ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் அப்போ டெல்லியில் ரூமில் தங்கியிருக்கும் போது வந்துட்டு நீங்கள் ப்ரூஃபுக்காக வந்துட்டு ஐடி ப்ரூஃபுக்காக ஆதார்? இல்லை அந்த மாதிரி, அதாவது லாஸ்ட் டைம் கொடுக்கல, அது அதுக்கு முன்னாடி போனப்போ கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லாக்டவுன் முன்ன நிறைய ட்ரிப் போயிருக்கேன், அந்த டைத்தில் கொடுத்துருக்கேன். அது மேக்ஸிமம் இந்த ஓயோ ரூம்ஸ் இருக்குல்ல, அந்த அந்த மாதிரி ரூம்ஸ் தான் போடுவோம், அந்த டைத்தில் கொடுத்துருக்கேன். அது அது 2-3 இயர்ஸ் பேக். ஓகே 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 ஓகே. சரி ஓகே 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 சார். ஓகே சார். வேற சரி, ராஜஸ்தான்ல வந்துட்டு ஆக்டிவிட்டா இருக்கு, அஜ்மீர் பிரான்ச். ஓகே. வேற கிரெடிட் லிமிட் வந்து, கிரெடிட் லிமிட் வந்து 180,000 சார். கிரெடிட் லிமிட் வந்து 180,000ஆ? ஆமா. ஓகே ஓகே. அவங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணது வந்து அவுட்ஸ்டாண்டிங் வந்து 146,554 ரூபா. மார்ச் 6ஆம் தேதி சுப்ரீம் மொபைல் யூஸ் பண்ணிருக்காங்க. மொபைல் வாங்க மார்ச் 6ஆம் தேதினா 10 நாளைக்கு முன்னாடி. 10 நாளைக்கு முன்னாடி. ஓகே ஓகே ஓகே. சுப்ரீம் மொபைல்ன்ற கடையா? ஆமா, சுப்ரீம் மொபைல் விஜய் நகர். எங்க இருக்குறது? சென்னையில சார். சென்னையில விஜய் நகர் வேளச்சேரி. ஓ ஓகே 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 சார். ஓகே சார். சோ இந்த மார்ச் 6ஆம் தேதி வந்துட்டு சுப்ரீம் மொபைல்ன்ற இடத்துல வேளச்சேரியில வந்துட்டு ஒரு ஏதோ வாங்கியிருக்காங்க. ஆமா, 43,565 ரூபா மொபைல் தான் வாங்கியிருக்காங்க. 43,565 ரூபா. 43,565 ரூபாய்க்கு. ஓகே 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 ஓகே. புரிஞ்சு சார், புரிஞ்சு சார். 43,565 ரூபாய்க்கு வந்துட்டு சுப்ரீம் மொபைல்ல ஏதோ வாங்கியிருக்காங்க. ஓகே 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 சார். ஓகே சார், புரிஞ்சு. ஸோ ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிருக்கிறது வந்துட்டு அஜ்மீர் பிரான்ச்சில், ஆனால் லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் சென்னையில். ஆமாம். நீங்கள் இருக்க ஆனால் மதுரை? மதுரை. ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சு சார், புரிஞ்சு. சரி ஓகே சார். இப்போ அந்த கஸ்டமர் கேரில் வந்துட்டு பேசினவங்க பேர் எதுவும் தெரியலைங்களா உங்களுக்கு? அது எதுவும் சொல்லுங்களா? பேர் டக்குன்னு கேட்கல தானே. ஓகே 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 ஓகே. தெரியல, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொன்னாங்க, அப்புறம் தமிழில் வெயிட் பண்ணிட்டு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி. ஓ அப்படிங்களா, சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் கேட்டுக்கிறேன் கேட்டுக்கிறேன் அது யார் என்னன்னு நான் விசாரிச்சுக்கிறேன். சரி, உங்கள் பேர் அஜய்? அஜய் தானே. வந்துட்டு அஜய் குமார். அஜய் குமார். ஓகே ஓகே. இது வந்துட்டு உங்கள் ஆதார் கார்டை லிங்க் கொடுத்து வாங்கியிருக்காங்களா? ஆமாம், லிங்க் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆதார் கார்டு லிங்க் கொடுத்து? இப்ப இல்ல சார், ஆதார் கார்டு லிங்க் கொடுத்தா எனக்கு ஓடிபி வந்துருக்கும் சார். அது இல்ல, எனக்கு ஓடிபி வந்துருக்கணும்ல. ஆமா, அந்த மாதிரி எது வரல. அப்பவே அவங்க செக் பண்ணி ஆதார் கார்டு இது லிங்க் இருக்குன்னு சொன்னாங்க. இல்ல இல்ல, அது அதையுமே அவங்க கடைசியா சொன்னாங்க சார். அவங்களோட ஐசிஐசி பேங்க் இருக்குல்ல, அவங்களோட பர்சன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட அந்த இது இல்லாம இது பண்ண முடியாது. பேங்க்குள்ள யாராச்சும் இந்த இன்டர்மீடியா இருப்பாங்க அப்படிங்களா சார்? அவங்க ஹெல்ப் பண்ணிருந்தா மட்டும்தான் இது பாசிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, சொன்னாங்க. ஆமாம், இப்ப அந்த மாதிரி நிறைய கேஸும் நடக்குது சார். இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 45 நாளைக்கு முன்னாடி நீங்க நியூஸ் பேப்பர் பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டெல்லியிலயும் வந்துட்டு மும்பைலயும் ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கிற ஐசிஐசி பேங்க் எம்ப்ளாயிஸ், அப்புறம் வந்துட்டு எஸ்பிஐ பேங்க்ல இருக்க எம்ப்ளாயிஸ் ஒரு 15 பேர்த்த அரெஸ்ட் பண்ணோம். இதுக்கானா வந்துட்டு அவங்க கஸ்டமரோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு காசுக்காக வச்சிருக்காங்க. டோட்டலா பேங்க் இல்ல, அதுல இருக்க சில எம்ப்ளாயி அந்த மாதிரி பண்றாங்க. எப்படின்னா இந்த வந்துட்டு இந்த இப்ப சின்ன சின்ன பேங்க் எல்லாம் வளர்ந்து வரதுல, இந்த எஸ் பேங்க், ஐடிஎஃப்சி பேங்க், அந்த மாதிரி சின்ன சின்ன பேங்க் எல்லாம் வந்துட்டு வளர்ந்து வர்றதா என்ன பண்றாங்கன்னா, பெரிய பெரிய பேங்க்ல இருக்க கஸ்டமர்ஸோட வந்துட்டு கான்டாக்ட் நம்பர் வாங்கி அவங்களோட டீட்டெயில் வாங்கி அவங்களுக்கு டைரக்டா போன் பண்ணி, சார் உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஆஃபர் இருக்கு,
உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா, உங்களுக்கு லோன் ஆஃபர் இருக்கு, உங்களுக்கு லோன் வேணுமா, அந்த மாதிரி அவங்களோட சேல்ஸ் டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க. அது வந்துட்டு சட்டப்படி தப்பு இல்லை. செக்ஷன் 72A படி வந்துட்டு அது ரொம்ப பெரிய தப்பு. அடுத்தவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்துட்டு அவங்க நாலேஜ் இல்லாம மற்றவங்களுக்கு கொடுக்கவே கூடாது, இன்க்ளூடிங் ஒரு ஃபோன் நம்பர் முதற்கொண்டு கொடுக்கக்கூடாது. இப்போ உங்க ஃபோன் நம்பரை கொடுக்கணும்னு வந்துட்டு உங்க நாலேஜ் இல்லாம உங்க ஃபோன் நம்பரை நான் கொடுக்கக்கூடாது யாருக்குமே. அதுவே வந்துட்டு சட்டப்படி குற்றம். ஏன்னா அது உங்களோட சம்மந்தப்பட்டது, உங்களோட சம்மந்தப்பட்டது உங்களுக்கு தெரியாம கொடுக்க கூடாது. அவங்க மொத்த இன்ஃபர்மேஷனும் வைக்கிறாங்கன்னா அப்ப அது பெரியது. ஓகே ஓகே சரி ஓகே சார். இப்போ அவங்க ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஆனால் அப்போ செக் பண்ணிடுவோம் சார். அதை செக் பண்ணி பார்த்து சொல்லிடுறேன், உங்கள் ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கா இல்லை அது எந்த மாதிரி லிங்க் ஆயிருக்கு. ஏன்னா நிறையா ஆதார் கார்டுலேயே நிறையா குளறுபடியெல்லாம் பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கு. அதை நான் செக் பண்ணிட்டு உங்கள் ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கா இல்லையானு என்னென்னு பார்த்து சொல்கிறேன். ஒரு ஒரே நிமிஷம் லைனில் இருங்க, நான் அந்த டிபார்ட்மெண்ட்டு என்னோட கொலிக்கு சேர்ந்து வேலை பார்க்குறவங்கள்ட்ட சொல்லி நான் இதை செக் பண்ண சொல்கிறேன். ஓகே ஓகே ஓகே. சந்தீப், சந்தீப், சந்தீப் கம்கே, சந்தீப் ஐ நீட் ஒன் ஹெல்ப். இந்த கிளைண்ட் நேம் இஸ் வேல்முருகன், மிஸ் ஃபாதர் நேம் இஸ் கருப்பையா, அண்ட் மிஸ் மொபைல் நம்பர் இஸ் 9842183605 அண்ட் ஹீஸ் ஃப்ரம் மதுரை. பட் ஹீ கேம் ஃபார் அ கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் ஐசிசிஐ கிரெடிட் கார்டு. This is issued on Ajmer branch, Rajasthan. But the last transaction made on Chennai. I think this personal information is personal information leakage. So maybe I think I file an FIR against the ICIC Bank section 72A. So I need to help for you. Please check the details if whether the credit card linked or not linked. And maybe it's possible to getting the financial statement. Section number of 8. Okay. Yeah, please make it fast. Okay, thank you. ஹலோ வேல்முருகன் சார், சொல்லுங்க சார். நான் என்னோட ரிலேட்டிவ் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அவங்க செக் பண்ணிட்டு வந்துடுவாங்க. சரி சார். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு சின்ன சின்ன கேள்வி முடியும். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இப்போ நீங்கள் வந்துட்டு ரீசெண்டாக இந்த ஒரு வருஷம் அல்லது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஆதார் கார்டை வந்துட்டு எதுக்காவது பயன்படுத்தி எங்கேயாவது ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்து இல்லை வேறு ஏதாவது அப்ளை பண்ண மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நிறையா பண்ணியிருக்கோம் சார். இப்போ நம்ம ஆதார் கார்டு பண்ண என்னென்ன போயிட்டேன், சில பிசினஸ்கள் இருக்குன்னா நிறையா அவுட்ஸ்டேஷன் போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரி இடங்கள்ல ஹோட்டல்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்தேன். ஹோட்டல்ஸு இப்போ பேங்க்கு ரொம்ப முன்னாடி இருக்கலாம் வேணாம். இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு 1 இயரா இந்த 2023 ஜனவரியில இருந்து அந்த ஜூன் அந்த சமயத்தில் இந்த ஜனவரியில இருந்தா சார், ஜனவரியில இருந்து மேக்ஸிமம் அதாவது 2023 இருந்தா அதான் இந்த மாதிரி அவுட் ஸ்டேஷன் போறப்ப அந்த ஹோட்டல்ஸ்ல கொடுத்துருக்கேன் சார். அது ஒண்ணுதான் அதிகமாக யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. நான் போறமா ஸ்டே பண்றோம். இப்போ ஹோட்டல்ல கொடுத்துட்டு திருப்பி ஏதாவது வாங்குற அந்த மாதிரி உங்களுக்கு இது இருக்கா? இல்ல அந்த மாதிரி இல்ல சார். ஹோட்டல்ல தங்குறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஆதார் கார்டை வந்துட்டு ஒரு வெரிஃபிகேஷனுக்காக கொடுப்போம், அவங்க வந்துட்டு அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரிஜினல் வந்துட்டு திருப்பி கொடுத்துருவாங்க. ஆமா. திருப்பி வரும்போது வந்துட்டு அந்த ஆதார் கார்டை வாங்கிருக்கீங்களா? ஜெராக்ஸ் எப்பயும் வாங்கிடுவோம் சார். ஜெராக்ஸ் நம்ம கொடுத்த கார்டை வாங்கிடுவோம், அது ஜெராக்ஸ் எடுத்து உடனே கொடுத்துருவாங்களே. இல்ல இல்ல ஜெராக்ஸ் வாங்கிருக்கீங்களான்னு கேட்டேன். ஜெராக்ஸ் அந்த மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஜெராக்ஸ் சொல்றேன், அந்த மாதிரி இந்த ஹோட்டல்ல இல்லையா? அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா கூட அந்த இதுல எழுதி கொடுத்துருக்கீங்களா, இந்த ஆதார் கார்டு வந்துட்டு ஒன்லி ஃபார் இந்த வெரிஃபிகேஷன், இந்த ஹோட்டல் வெரிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது எழுதி கொடுத்துருக்கீங்களா? இல்ல அது மேக்ஸிமம் கிராஸ் பண்ணி கொடுத்துருவோம் சார். இப்போ ஜெராக்ஸ் எடுத்து காமிப்பாங்கல்ல, மேக்ஸிமம் இந்த கிராஸ் பண்ணி கொடுப்போம். கிராஸ் பண்றதுன்னு வந்துட்டு ஒரு கோடு தான் நீங்க போடுறது. ரிமூவ் பண்ற ஈஸி, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு கோடு வந்துட்டு நீங்க யார் வேணாலும் போடலாம், நீங்க போடலாம், நான் போடலாம், இல்ல வந்துட்டு அந்த ஹோட்டலுக்காரங்க யார் வேணாலும் கிராஸ்ன்றது போடலாம். ஆனா அந்த இதுல அந்த ஆதார் கார்டுல போட்டோ மேல கரெக்டா கொஞ்சம் போட்டோக்கும் இந்த இதுக்கும் எனது ஆதார் அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துல வந்துட்டு கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்ல வந்து எழுதணும், இந்த ஆதார் கார்டு நகல் வந்துட்டு இந்த ஹோட்டல் வெரிஃபிகேஷனுக்காக பர்பஸ்க்காக மட்டும்தான், வேற எதுக்கு இதை பயன்படுத்த முடியாது அப்படின்னு எழுதி உங்களுக்கு சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த வெரிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். அதை வச்சு வேற எதுவும் பண்ண முடியாது, பண்ண முடியாது, வேற எதுவும் வாங்க முடியாது, வேற எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா வேற எங்கேயாவது கொண்டு கொடுத்து அப்ளை பண்ணாங்க, வேற எங்கேயாவது கொடுத்து இது பண்ணாங்க அப்படின்னா அது தெரிஞ்சு போகும்.
இது வந்துட்டு வேற எங்கேயோ வெரிபிகேஷனுக்காக கொடுத்துருக்குது. அதே மாதிரிதான் பேங்க்குகள்லையுமே, எல்லா பேங்க்லயும் அதே மாதிரிதான். இப்ப ஐசிஐசிஐ பேங்க்ல நம்ம வந்துட்டு ஏதாவது ஒண்ணு அப்ளை பண்ணும் போது ஆதார் கார்டு கொடுத்தோம்னா, இது வந்துட்டு வெறும் ஐசிஐசிஐ பேங்க் பர்பஸ்க்காக மட்டும்தான் எழுதி கொடுத்தோம்னா, அதை கொண்டு போய் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல பயன்படுத்த முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இ ஆதார் எடுக்க முடியாது. இ ஆதார் எடுத்தா உங்களுக்கு ஓடிபி வரும், உங்க நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வரும். உங்க ஓடிபி போட்டாதான் இ ஆதார் யாரானாலும் எடுக்க முடியும். ஆனா ஜெராக்ஸ் அப்படி கிடையாது இல்ல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பேங்க் எம்ப்ளாயிஸே வந்துட்டு உள்ள ஒரு ஆள் வச்சு பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வெறும் ஜெராக்ஸ் மட்டும் இருந்தா போதும், அதுக்கு ஒரு ஓடிபி அனுப்பணும் அப்படின்றதான் கிடையாது. நம்ம பேங்க் எம்ப்ளாயிஸ் நமக்கு தெரியாதவங்க அப்படின்னாதான் நமக்கு டைரக்டா ஜெராக்ஸ் கொண்டு போனாலுமே நம்ம போன் நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்பி அது கரெக்டா தப்பான்னு செக் பண்ணி நம்மள கைரேகை வைக்க சொல்லி, ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லி. ஆமா.